ஜலியும் தங்கநகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி டூ டி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல அடுத்ததா உருவாக போற படத்துல கார்த்தி அவர்கள் தான் ஹீரோவா நடிக்க போறாங்க இந்த படத்தை டேரக்டர் முத்தையா அவர்கள் டைரக்ட் பண்ண போறாங்க இந்த படத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன பெயர் அப்படின்னா விருமன் ஆக்டர் கார்த்தி அவர்கள் மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜா அவர்கள் அதித்தி சங்கர் சூரிய அவர்கள்னு சொல்லி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் இந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்துடைய ஸ்டன் சிங் கொரியோகிராஃபர் அனல் அரசு அவர்கள் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் டைரக்ட் பண்ண போறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் விருமன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போவே சொல்லியிருக்காங்க இந்த படத்துடைய ஒரு போஸ்டரை இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டர்ல ஒரு மலைக்கு நடுவில் சன் செட் ஆகிற மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி கார்த்தி அவர்கள் நிற்கிறாங்க அவங்களுடைய ஷேடோ அப்படியே கீழே தெரியுது அதுக்கு மேல விருமன் அப்படின்னு சொல்லி படத்துடைய டைட்டில் போட்டிருக்காங்க மலை சூரியன் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த படம் ஒருவேளை விவசாயிகளுக்கான படமா இருக்குமோ இல்லை அதை சார்ந்த ஏதாவது ஒரு படமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது அப்படி இல்லைனா வில்லேஜ் ஸ்டோரிஸ் சார்ந்து ஏதாவது ஒரு கதையா இருக்குமோ அப்படின்னும் ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குது ஆக்டர் கார்த்தி அவர்கள் இப்போது மணிரத்னம் அவர்களுடைய டைரெக்ஷனில் பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க ஷூட்டிங் டைமில் ஆக்டர் கார்த்தி அவர்கள் அழகான ஒரு ஃபோட்டோவை அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு என்ன ஃபோட்டோ அப்படின்னா அந்த அழகான ப்ளூ ஸ்கைக்கு முன்னாடி அவர் நிற்கிற மாதிரியான ஒரு சில் அவுட் பிக்சரை தான் ஷேர் பண்ணியிருந்தார் இதுக்கு ஒரு கேப்ஷனும் அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மன் அவர்களை டேக் பண்ணி கொடுத்துருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மேஜிக் இன் த ஸ்கை எ சேஞ்ச் ஐ ஷாட் யுவர் டிஓபி அப்படின்னு சொல்லி ரவிவர்மன் அவர்களை டாக் பண்ணியிருக்காங்க பொன்னியின் செல்வன் மூவியில் கார்த்தி அவர்கள் வந்தியத்தேவன் தேவன் அப்படின்ற கேரக்டரில் நடிக்கிறாங்க இப்போது பொன்னியின் செல்வன் படத்துடைய ஷூட்டிங்கை முடித்த கையோட கார்த்தி அவர்கள் விருமன் படத்தில் நடிக்க போகிறதா சொல்லப்படுது விருமன் படத்துடைய ஷூட்டிங்கை கார்த்தி அவர்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டைரக்டர் பி எஸ் மித்ரன் அவர்களுடைய டேரக்ஷனில் சர்தார் அப்படின்ற படத்தில் ஜாயின் பண்ண போகிறதா சொல்லப்படுது டேரக்டர் முத்தையா அவர்கள் ஏற்கனவே ஆக்டர் கார்த்தி அவர்களை வச்சு கொம்பன் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சர்தார் படத்துடைய சென்னையில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து இதுக்கப்புறமா விருமன் படத்துடைய ஷூட்டிங் முடிச்சதுக்கு தான் கார்த்தி அவர்கள் சர்தார் படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது போதீஸ் அண்ட் போதீஸ் மகள் இப்போது குரூம்பேட்டையில் ஜவ்லியும் தங்கனகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி